Hi friends, welcome. Welcome back to KAI PAKKUVAM channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஹேர்ல உள்ள எல்லா ப்ராப்ளமே சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் growth oil ஒன்னு ரெடி பண்ண போறேன். இந்த oil பாத்தீங்கன்னா ஹேர் growth தரதோட இளநரை முதிர்நரையை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்தாலும் அதையும் சரி பண்ணும். பொடுகு ப்ராப்ளம், அப்புறம் நம்ம ஹேர்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம்மே சரி பண்ணி சூப்பரான ஹேர் growth-ஐ நடக்க வைக்கும். ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படினா இந்த ஹேர் oil-ல ஒரு 10-11 வகையான இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் ஒன்று போது நம்ம ஹேரோட க்ரோத்தை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இளநரை முதிர்நரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஆயிலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன அளவெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பிளேட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அப்புறம் வந்து மருதாணி, செம்பருத்தி இலை, இது மூணு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பிளேட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் வந்து அதோட விதையை மட்டும் எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூவை அதிலோட காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்கேன். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணியும் நான் சேர்த்துருக்கேன், அது கொஞ்சமாக தான் கிடச்சிது. நம்ம அதையும் தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த போலில் ஒரிஜினல் ஆலிவேரா எடுத்திருக்கேன். ஆலிவேரா பார்த்தீங்கன்னா நல்லா அதை வந்து தண்ணியில் நல்லா அலசிடுங்க. இந்த மஞ்சள் கலர் லிக்விட் வரும், அதெல்லாமே அலசிட்டு தோலில் ரிமூவ் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகும்போது சொல்கிறேன், அதோடய அளவையும் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைக்கிறதுக்கு நான் அளவெல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கரிஞ்சீரகம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நெல்லிக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி கொஞ்சமாக தான் கிடச்சிது, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கை ஃபுல்லாகவே நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட மருதாணி எடுத்திருக்கேன். மருதாணி பார்த்திங்கன்னா நல்ல இளநரையும் நம்மளுக்கு வந்து முதிர்நரையும் கண்ட்ரோல் பண்ணும், அதனால மருதாணி 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூக்கள் 10 எடுத்திருக்கேன், அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆலிவேரா அதாவது கற்றாலே ஒரு 2 பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். தோலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு இலையாக கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இது இலையாக கிடைக்காது, நாட்டு மருந்து கடையில் இந்த பவுடர் வாங்கியிருக்கேன். இது வந்து அவுரி இலை பொடி தாங்க. அவுரி இலை பொடி ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த அவுரி இலை பொடியை ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இளநரை முதிர்நரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு முதிர்நரை வராமல் தள்ளி போடுறதுக்கும், அதாவது ரொம்ப வயசு வரைக்கும் நம்ம முதிர்நரை வராமல் தள்ளி போடுறதுக்கும் இந்த ஆயில் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே முக்கியமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. இதை நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம தேங்காயை சேர்த்து மட்டும்தான் அரைக்க போகிறோம். இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காயை சேர்த்துக்கலாம். இதை அரைக்கும் போது நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கனால 2 பேட்சாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து 2 பேட்சாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப வளவலன்னு அரைக்க தேவையில்லை, கொஞ்சமாக குறக்குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அரைச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஆயில் காய்ச்ச போகிறோம். ஆயில் காய்ச்சறதுக்கு நீங்கள் வந்து நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அகலமான பாத்திரமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் 1 லிட்டர் வரைக்கும் சேர்த்துருக்கேன். இது வந்து லைட்டாக மிதமான ஹீட் ஆகணும். ஸ்டவ் வந்து நல்ல லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. இது வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்டெல்லாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு ஹீட் ஆகிருக்கு. நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக உள்ளே சேர்த்து பாருங்கள். அது வந்து அந்த பேஸ்ட்டு மேலே எலும்பி வரும். அந்த டைமில் நம்ம வந்து மீதி பேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா தேங்காய் பொங்கி வெளியே ஊற்றிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எங்கேயும் போகாமல் பக்கத்துலேயே நின்று நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து பொங்கி வெளியே ஊற்றிடும். அதனால் நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது வந்து அடியில் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி கலக்கி விடும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-30 நிமிஷம் வரைக்கும் இது வந்து ஹீட் ஆச்சு எனக்கு. இப்படி ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வரும். ரொம்ப கறிய விடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து இதை காய்ச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் நல்ல ஆயில் ரெடியாக இருக்குது. ஆயில் வந்து நல்ல நுரையெல்லாம் நல்லா அடங்கி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அந்த கொதிச்சு அந்த சவுண்டெல்லாம் அடங்கி வரும் பாருங்கள், அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ரொம்ப கறி விடாமல் பார்த்துக்கோங்க. அந்த எண்ணெயோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் தெரியும், நல்ல பிளாக்காக ஒரு ஷேடு பார்த்திங்கன்னா பிளாக்காக தெரியும், ஒரு ஷேடு வந்து ரெட்டாக தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இலையும் பார்த்திங்கன்னா ஆயிலில் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜு, இல்லைனா ஆயில் கெட்டு போயிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆயில் நல்லாவே ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம போட்டு மூடி வைக்கணும், இல்லைன்னா வந்து ஆயிலோட அந்த தண்ணியெலாம் வடிஞ்சு கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டு காலையில் எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டுனேன். இது வந்து ஃபில்டர் வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்து விரித்து இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பியூரான ஆயிலாக கிடைக்கும் நம்மளுக்கு. இதை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது கூட நீங்கள் இன்னும் 1 லிட்டர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நல்லாவே திக்னஸாக இருக்கும் உங்களுக்கு. வந்து ஆயில் வந்து இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் தான் இருக்கும், பிசு பிசுப்பு எதுவுமே இருக்காது. அதேமாதிரி பிளாக் கலராகவும் நம்மளுக்கு அங்கங்கே ஹேர்லெலாம் ஒட்டாது, பியூரான ஆயிலாக தான் இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். அதேமாதிரி இளநரை முதிர்நரை கண்ட்ரோல் பண்ணும், முதிர்நறையே வராமல் அதிகப்படியாக வராமல் தள்ளி போடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய அந்த முதிர்நறையோட ஷேடு கூட கொஞ்சம் வந்து டல் ஆகும், ரொம்பவே சூப்பரான ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ஹேர் ஆயில் இது. இதை நம்ம வந்து எப்போதும் போல் நீங்கள் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷும் பண்ணிக்கலாம், இல்லை எப்போதும் போல் தலைப்பின்னி போட்டுக்கலாம். ரெகுலராகவே நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சளி பிடிக்கவும் பிடிக்காது. என்னென்னா இது எல்லாமே காய்ச்சி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து ஆயில் மட்டுமே சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.